ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு புதுசாக 90s கிட்ஸோட ஃபேவரேட், ஸ்கூல் டைம் ஃபேவரேட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம 80s 90s கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வாசல்லே ஒருத்தவங்க வயசானவங்களோ இல்லை யாருனா கொஞ்சம் அம்மா ஒரு நாள் மிடில் ஏஜ் அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வாசலில் கடை போட்டு விற்பாங்க இல்லைங்களா? அது என்னென்ன ஐட்டம் இருக்கும், அதெல்லாம் நம்ம என்னென்ன வாங்கி சாப்பிட்ருக்கோம், இப்போ என்னென்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். பாருங்கள், நெல்லிக்காய் எப்பயுமே எனக்கு நெல்லிக்காய் பார்த்தாலே எனக்கு மவுத் வாட்டரிங் ஆகிடும். அது ஏன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு நெல்லிக்காய் வந்து அவ்வளோ உயிர். நெல்லிக்காய்னா இதில் மிஸ் ஆக இப்போ பேசும்போது கூட எனக்கு நான் எச்சம் முழுங்கியிருக்கிறேன். ஆக்சுவலி நெல்லிக்காய் கடுத்து வந்துட்டு இந்த மாங்காய் வச்சு விற்பாங்க. இப்போ மாங்காய் சீசன் இல்லாதனால மாங்காய் கிடைக்கல. சில சமையல பனங்கிழங்குலாம் வச்சு விற்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சோளக்கருது வேக வச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தீயில வாட்டி. இது வந்து நெல்லிக்காய். அப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக டப்பால் இல்லை ஒரு இதில் கூட வச்சுருப்பாங்க. டப்பாவில் வச்சுருப்பாங்க, பேப்பரில் கேட்டோம்னா பேப்பரில் கொடுப்பாங்க. இல்லை கையை கூட நீட்டி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் கையில் நம்ம வந்து உப்பு மிளகாத்தூள் வாங்கிட்டு ரைட் சைடு மாங்காவோ நெல்லிக்காயோ வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டு கடிச்சிட்டு போவோம். இந்த அனுபவம் எத்தனை பேர் இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த சைஸ்லலாம் இருந்தால் சோளக்கறது வந்து நாலுனா, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா வந்து ரேட்டு மாறும். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். கிழங்கு, மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருப்பாங்க. இந்த சைஸ் இருந்தால் நாலுனா 20 பைசா இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு 8 அணா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நெல்லிக்காய் வந்து அதே தான். நெல்லிக்காய் வந்து 10 பைசா 20 பைசா அப்படிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் 80s 90s கிட்ஸு. சோளக்கறது கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. கேட்டால் வந்து வறுத்து கொடுப்பாங்க, இல்லை வறுத்தே ஒரு 2-3 எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா. நெல்லிக்காய்க்கும் அந்த உப்பு மிளகாத்தூளுக்கும் சான்ஸே இல்லைங்க, செமையாக இருக்கும். அதே மாதிரி தான் மாங்காவும் கூட. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பதிலாக எங்கள் குட்டி எங்கள் பாப்பாவோட பொம்மையை உட்கார வச்சுருக்கேன். அது மாதிரி ஒருத்தவங்க உட்காந்து இது மாதிரி பிளேட்டில் கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண கோணி அல்லாட்டி நியூஸ் பேப்பர் அதை போட்டு ஸ்கூல் வாசலில் ஒரே ஒரு அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களோட அன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 ரூபாவாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் விற்கிறது மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும். ரொம்ப சிறு தொழில் தான் இது. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு இல்லாட்டி கூட நாங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸ்கூல் பசங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு ஐயோ கடையை காணவே, இன்னைக்கு எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்ற மாதிரி. எங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 4-8 அணா அவ்வளோதான் அப்போல்லாம் வந்து ஸ்கூலு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். சோளக்கருது, நெல்லிக்காய், மரவள்ளி கிழங்கு ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃபேவரேட்டை நான் ஒரே டைமில் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.